லாரியில் பயணம் செய்த மூவர் உள்ளே சிக்கி இருவர் உயிரிழந்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் பாலாஜி இணைந்திருக்கிறார், அவரோடு பேசலாம். பாலாஜி, இந்த விபத்து எப்படி நிகழ்ந்தது? இருவர் உயிரிழந்திருக்கிறார்களே, மற்றவரின் நிலை? திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அடுத்த ஊதியூர் அருகே பெங்களூரில் இருந்து இருசக்கர வாகனங்களை ஏற்றிக்கொண்டு கோவைக்கு வந்த லாரியும், எதிரே சென்ற அதாவது மண் லோடு உள்ளிட்ட லோடுகளை ஏற்றிச் செல்லக்கூடிய வாகனமானது காலியாகவும் சென்றுள்ளது. இதில் இந்த காலியாக சென்ற வாகனத்தின் டயர்கள் ஆனது பஞ்சர் ஆனதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து எதிரே வந்து கொண்டிருந்த லாரி மீது இந்த லாரியும் நேருக்கு நேர் மோதியதில் இருசக்கர வாகனங்களை ஏற்றி வந்த லாரியானது உடனடியாக தீப்பிடித்து எரிய துவங்கியது. இதில் அந்த லாரியில் பயணம் செய்த மூன்று பேரும் வெளியே வர முடியாமல் உள்ளே சிக்கிக் கொண்டனர். தீயானது முழுமையாக பரவிய காரணத்தினால் அவர்களை வேறு யாராலும் மீட்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டது. இதனையடுத்து காந்தியம் மற்றும் தாராபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய தீயணைப்பு துறையினர் உடனடியாக அங்கு சென்று அந்த தீயை அணைத்து உள்ளே இருந்த மூன்று பேரையும் மீட்டனர். அப்பொழுது தீயில் உடல் கருகி இரண்டு பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். மேலும் ஒருவர் 60% தீக்காயங்களுடன் தாராபுரம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சையில் உள்ளார். இந்த தீ விபத்தில் இருசக்கர வாகனங்கள், அதாவது பெங்களூருவிலிருந்து இருசக்கர வாகனங்கள் ஏற்றி வரப்பட்டவை அனைத்துமே தீயில் எரிந்து சாம்பலாகி இருக்கிறது. மேலும் இரண்டு பேர் உயிரிழந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நன்றி பாலாஜி, விவரங்கள் இணைந்து வழங்கியமைக்காக.